ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான, சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பாயாசம் ரெசிபி, எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய நல்ல ஹெல்த்தியான இந்த பாயாசம் ரெசிபியை தமிழ் புத்தாண்டுக்கு செஞ்சு பாருங்கள். நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஜல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி, கூடவே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் ஜவ்வரிசி, 100 கிராம் பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். இது மாதிரி ஜல்லியிலே அலசினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்லா 2 முறை தண்ணி விட்டு அலசிட்டு இதை நல்லா வடிய விட்டுடலாம். தண்ணி இல்லாத அளவுக்கு ஒட்ட வடியட்டும், அப்போ தான் இதை நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து சூடானதும் நம்ம அலசி வடிய விட்ட பாசிப்பருப்பு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கு பாருங்கள். ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, தண்ணி வடிஞ்சதும் இதை நெய்யில் சேர்த்து நல்லா சூடேற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை போகும். நெய்யில் வறுக்கிறதுனால நல்ல சுவையாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். நல்லா இந்த அளவுக்கு சூடேற அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இதோட 1/5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பால் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் ஜவ்வரிசி எடுத்தோம், 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு. இப்போ இதோட 2 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு திரும்பவும் நல்லா கைவிடாமல் கலந்துடுங்க அடி வரைக்கும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வெந்து வரும். இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு 3 to 4 விசில் வர விட்டுடுங்க. இப்போ 4 விசில் வந்த பிறகு திறந்துக்கலாம். ப்ரெஷர் பூரா இறங்கி எடுத்து இப்போ வெயிட் எடுத்துட்டு குக்கரை திறந்துக்கலாம். நல்லா நெய்யிலே வறுத்துட்டு வேக வச்சதுனால நல்ல மணமாக இருக்கும். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்கவும் இல்லை, நம்ம நல்லா கலந்துட்டு மூடுறதுனால. இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இதில் காய்ச்சி ஆறின பால், கொஞ்சம் திக்கான பாலாக ஊற்றிங்க, நல்லா சுவையாக இருக்கும். 2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். 300 ml அளவுக்கு பால் சேர்க்குறேன். உங்கள் தேவைக்கேற்ப இன்னும் கூட 1/2 கப் எக்ஸ்ட்ரா கூட பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சம்மரில் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த பாயசம் ரெசிபியை நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு சிறப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுமே நல்லா இலகி வரும். இப்போ இதோட வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதில் நம்ம பால் சேர்த்துருக்கோம், அதனால் வெல்லம் சேர்க்காதீங்க. நாட்டு சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா ஒரு கொதி வரட்டும். சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நெட்ஸ் எதுவாக இருந்தாலும் நெய்யில் வறுத்து சேர்த்துங்க. உலர்ந்த திராட்சை கூட சேர்த்து வறுத்து சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நட்ஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த குளிர்ச்சியான பாயசம் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.